அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கோபிநாத் கணேசன், பிசியோதெரபி ப்ராக்டிஸ்னர். ஸ்பாண்டிலோலிஸ்டசிஸ் சயாலிட்டா வரத்துக்கும் லோ பேக் பெயின் வரத்துக்கும் இது ஒரு முக்கியமான காரணம். இந்த ஸ்பாண்டிலோலிஸ்டசிஸ் அப்படி அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த முதுகு தண்டுவடத்தில் இருக்கிற எலும்பு, ஒன்று மேலே ஒன்று அடுக்கா ஒரு அஞ்சு எலும்பு இருக்குது. இந்த எலும்பு பார்த்திங்கன்னா முன்னோக்கி நழுவி போகும். ஸோ இது நழுவி போகும்போது இந்த டிஸ்க் பல்ஜு, டிஸ்க் கம்ப்ரெஷன், நர்வ் கம்ப்ரெஷன் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக அமையுது. ஸோ இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக இது பை பர்த்தாகவும் இருக்கலாம், ஆனால் அடல்ட்ஹுட் வர வரைக்கும் இது வந்து சிம்டம்ஸ் எதுவும் தெரியாது. டீஜெனரேட்டிவாக பார்த்திங்கன்னா வியர் அண்ட் டியர்னாலேயோ, ஆஸ்டியோபோரோசிஸ் இந்த மாதிரி கண்டிஷனாலேயோ இது வரலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ட்ராமேட்டிக், அந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிலேயோ இல்லை ஆக்சிடென்ட் ஆகிறவங்களுக்கு அந்த ரெண்டு எலும்பையும், ஒன்று மேலே ஒன்று இருக்கிற எலும்பை கனெக்ட் பண்ணுற அந்த எலும்பு வந்து ஃப்ராக்சர் ஆகி இது வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெத்தாலஜிக்கலாக ட்யூமர் இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது சிவியாரிட்டியை பார்த்தோம்னா, இது கிரேட் 1 டு கிரேட் 5 அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். கிரேட் 1 பார்த்திங்கன்னா 25% அந்த எலும்பு வந்து முன்னோக்கி விலைக்கு போகிறது. கிரேட் 2 பார்த்திங்கன்னா 50% விலைக்கு போகும். கிரேட் 3 வந்து 75% விலைக்கு போகும். கிரேட் 4 பார்த்திங்கன்னா 100% விலைக்கு போகிறது. கிரேட் 5 அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்ளீட் டிட்டாச்மெண்ட் சொல்கிறது, அது முன்னோக்கி சுத்தமாகவே விலைக்கு போயிடும். இது ஸ்பாண்டிலோட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கீழே கால் ரெண்டும் ரொம்ப ஃபங்க்ஷன் லெவலில் ரொம்ப வீக்காகிடுவாங்க. சம்டைம் பேராபாரசிஸ் பேராப்ளீஜியா அந்த மாதிரி கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இதோட சிம்டம்ஸ் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக அந்த முதுகில் வலி இருக்கிற, அது மாதிரி உட்கார இடத்துல வலி இருக்கிறது, கால் ரெண்டுலேயுமே அந்த சயாட்டிக் பெயின் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும், ரேடியேட்டிங் பெயின் அந்த மாதிரி இருக்கும். ரெண்டு காலும் வீக்னஸும் இருக்கும். நிற்கிறதுலையும் நடக்கிறதுலையும் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அதுமாதிரி யூரினரி பிளாடர் கண்ட்ரோல், அதாவது யூரின் கண்ட்ரோல், மோஷன் போகிற கண்ட்ரோல் எல்லாமே பார்த்திங்கன்னா இதனால் அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த பின்னாடி இருக்கிற அந்த தொடையில் பின்னாடி ஹேம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் பார்த்திங்கன்னா அதோடய டைட்னஸும் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அதில் அவங்க நடையும் பார்த்திங்கன்னா ரொம்ப வாக்கிங் பேட்டர்னே மாறி போயிருக்கும். இந்த வேட்லிங் கைட்னு சொல்லுவாங்க, வயிறை முன்னாடி ரொம்ப தள்ளின மாதிரி வச்சு நடப்பாங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்குன்னு சில டெஸ்ட் இருக்குது. அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா லோ மிட் லைன் சில் சைன் சொல்லுவாங்க. அதாவது நம்ம அந்த அஃபெக்டான இடத்துல நம்ம கை வச்சு ஃபிசியோதெரபி டாக்டர் கை வச்சு பார்க்கும்போது அந்த எல் கேபிட்டல் எல் ஷேப்பில் ஒரு சைன் ஃபீல் ஆகும். அந்த கேபிட்டல் எல் ஷேப் ஃபீல் பண்ணலாம். அடுத்து இன்னொன்று அப்படின்னா இன்டர்ஸ்பைனஸ் கேப்பிங் சேஞ்சுன்னு சொல்கிறது, அதாவது பேஷண்ட்டை முன்னாடி நிற்க வச்சு குனிஞ்ச மாதிரி அந்த அஃபெக்டட் லெவலையும் அதுக்கு நார்மல் லெவலையும் நம்ம தம்பை வச்சு பார்க்கும்போது வச்சுட்டு அவங்கள மறுபடியும் எழுந்துச்சுன்னு அப்படியே நிமிர்ந்து நிற்க சொன்னோம் அப்படின்னா அந்த சேஞ்ச், அந்த கேப்பில் உள்ள சேஞ்ச் நார்மல் லெவலுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசப்படும். இது இல்லாமல் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா இன்னும் கிளியராக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கான சிகிச்சை முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீகம்ப்ரெஷன், ஏன்னா அந்த இது போயிட்டு அந்த டிஸ்க் ஃபார்வேர்டாக ஸ்லிப் ஆகிறது இல்லாமல் டவுன்வோர்டாக போய் டிஸ்க் நர்வ் எல்லாத்தையும் கம்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அதனால் டீகம்ப்ரெஷன் தெரப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். பெயின் மேனேஜ்மெண்ட் கொடுக்கணும். இதுக்கப்புறம் இதை மறுபடியும் அது பேக்வார்டு வரதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கான எக்ஸ்க்ளூசிவாக எக்ஸசைசஸ் இருக்குது. இப்போ யூஸ்வலாக அது சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ பேக் பெயின் இருக்குன்னா பேக் ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ், அதாவது பேக்வார்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணி பெண்ட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. பட் இதில் வந்து அந்த மாதிரி எக்ஸசைஸ்களை பயிற்சிகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். ஸோ முன்னோக்கி வளைஞ்சு சில எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ அதை மட்டுமே இதுக்கு பண்ணணும். ஏன்னா அப்போ தான் முன்னோக்கி வளைஞ்சு பண்ணும்போது அந்த ஸ்லிப் ஆகி ஃபார்வேர்ட் போன அந்த வெர்டெப்ரா மறுபடியும் அதோட நார்மல் பொசிஷனுக்கு வரும். ஸோ அதுக்கு நீங்கள் அந்த பயிற்சிகளை செய்யணும். இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு 7 to 10 எக்ஸசைஸ் கூட பண்ணலாம். ஸோ அதை நம்ம அப்டாமினல் மசிலையும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், கோரையும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். பட் ஆனால் பேக்வோட இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் பண்ணணும். நன்றி, வணக்கம்.